மதிமுக முதன்மை செயலாளர் துறை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொகுதி முழுவதும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிற எல்லா இடங்கள்லயும் மக்கள் முக மலர்ச்சியோடு எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி, நீங்கள் எங்களுடைய வேட்பாளராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த தொகுதி மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இங்க மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் பாஜக வீழ்த்தப்பட வேண்டும், திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு மக்களே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. நீங்க இத்தனை பேர் கோஷம் போட்டாங்க இல்லையா, அது ஒரு ஈஸியில எல்லாருக்கிட்டையும் எளிதில் போய் சேரக்கூடிய சின்னம் தீப்பெட்டி. வீடு எல்லா வீடுகள்லயும் இருக்கு, குறிப்பா பெண்கள் வீட்டில் அடுப்பெறியதுக்கு சரி விளக்கு ஏற்றுறதுக்கு சரி தீப்பெட்டி இருக்கு. நீங்க தீப்பெட்டிங்கிறது தமிழ்நாட்டுடைய முக்கியமான தொழிற்சாலைகளில் தொழில்களில் வந்து தீப்பெட்டி ஒன்று. குறிப்பா எங்க மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டம் சரி, வடக்கு வந்து குடியாத்தம் அந்த பகுதியிலையும் சரி, குறிப்பா வந்து சாதாரண மீடியம் அண்ட் மைக்ரோ சிறு குறு தொழில் சொல்லுவாங்களே தொழிற்சாலை, அது வந்து தீப்பெட்டியுடையது. எளிமையான எளிமையின் ஒரு சின்ன அடையாளம் கூட நம்ம தீப்பெட்டின்னு சொல்லலாம். எல்லா மக்கள் சாதாரண ஏழை ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தீப்பெட்டிங்கிறது அவங்க எல்லாருக்கும் புரியும், பயன்படுத்துற ஒரு பொருள், அதனால தீப்பெட்டி. புதிய சின்னம் மக்கள்கிட்ட தங்கு தடை இல்லாம மதிமுக சின்னமா போய் பிரதிபலிக்குமா, போய் ரீச் ஆகுமா? கண்டிப்பா எந்தவித சந்தேகம் கிடையாது, இது எது எளிதில் பதியக்கூடிய சின்னம், நீங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சின்னம், குறிப்பா ஏழை எளிய மக்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற சின்னம். அதனால எந்த இதுல இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா இருக்கு, உங்களை மாதிரி பத்திரிகையாளர் ஊடகங்கள் இருக்காங்க, கண்டிப்பா எல்லாரோட எங்கள் கூட்டணி கட்சி முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் பொறுத்த வரைக்கும் இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இருக்கிறதே மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடி விங்னா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங்கு, பிளஸ் எங்களோட கூட்டணி இயக்கங்கள் காங்கிரஸ் பொதுவுடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் நிறைய இயக்கங்கள் இருக்காங்க, வலுவான இயக்கங்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலியமா தொகுதி முழுவதும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த சின்னம் சேர்ந்துடும். என்ன ஏமாட்டோம், எங்கள் சந்தோஷமா இருக்கு. நாங்க என்ன பம்பரம் கிடைச்சிருந்தா சந்தோஷம், பம்பரம்க்கு பதில் அடுத்து நாங்க கேட்டது வந்து நாங்க எதிர்பார்த்த தீப்பெட்டி. ஏன்னா தீப்பெட்டி போட்டதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து நான் யாருக்கையும் கோஷங்கள் நீங்க முழக்க மாட்டாங்க பாத்தீங்களா, இந்த பாசிசத்தை ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகளை சுட்டெரிக்கும் தீப்பெட்டிங்கிறது நாங்க சொன்னாங்க. அந்த கோஷத்துக்கு சரி அன்றாட சாதாரண ஜனங்களுக்கு புரியற ஒரு சின்னம்னால எங்களுக்கு பிடிச்ச சின்னம் தீப்பெட்டி. அதனால நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அது கிடைச்சிருக்கு, எங்களுக்கு சந்தோஷம். கூட்டணி கட்சியுடைய அந்த இதெல்லாம் எப்படி சார் இருக்கு, உங்களை ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரத்துக்கெல்லாம் சிறப்பாக வராங்களா, எந்த விதமான அதில் எந்த வித சந்தேகம் பத்திரிகையாளருக்கு வேண்டாம். ஏனென்றால் அண்ணன் நேரு அவர்கள் பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் உடம்பு சரியில்லாம போயிருச்சு அவருடைய, உங்களுக்கே தெரியும், பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன் 2 நாட்களுக்கு முன்னாடி உடல் சரியில்லை, உடல்நலம் சரியில்லை. இருந்த போதிலும் அவர் 2 நாட்களாக என்னுடன் சுற்றுப்பயணம் வந்தார். நேற்று கூட கிட்டத்தட்ட காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என் கூட தான் அவர் வந்திருந்தார் இருந்தார். அதனால எந்த விதம் கிடையாது. அதே மாதிரி சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பகுதியில் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு கடந்த 3-4 நாட்களாக அவரோட சுற்றுப்பயணம் போயிருக்கேன். நான் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய புதுக்கோட்டை அங்கே இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களும் சரி, அவரும் சரி, அண்ணன் மையநாதனும் சரி, எல்லாருமே மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற இயக்கத்துக்கு தோழர்கள் அத்தனை பேரும் முக்கிய நிறுவனம் அனைவரும் நாங்கள் இது வந்து இங்கே வந்து அண்ணன் தளபதியாக நிற்கிறாங்கிற அந்த மாதிரி நினச்சி அவங்க வேலை பார்க்குறாங்க. இதில் எந்த வித சந்தேகம் வேணால் அவங்க திமுக மட்டும் கிடையாது, காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சி எல்லா இயக்கங்களும் ஒவ்வொரு இயக்கமும் அவங்களுடைய வேட்பாளர் நிற்கிற மாதிரி நினச்சி வேலை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் எந்த வித எங்களுக்கு இதுவும் கிடையாது, முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்கள். சமீபத்தில் சில பேட்டிகள் சொல்லியிருக்கிறேன் நான், எப்படி இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, சிபிஐ இவங்களை வந்து எதிர்கட்சியில் ஒடுக்கிறதுக்கு அவங்க பாஜக பயன்படுத்துகிறாங்களோ அந்த வரிசையில் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தையும் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக இந்த சின்ன விஷயங்களே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இந்த சின்ன பிரச்சனையில் நாங்கள் சிக்கியிருந்தாங்க. இனி எங்களுக்கு மக்கள் வந்து முடிவெடுத்துட்டாங்க, வேட்பாளருடைய சின்ன என்னன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இன்றைக்கி ஓட்டு போடுற அளவுக்கு அந்த ஜனங்கள் தெளிவாக. திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துறை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.